வெல்கம் டு ஃபீடிங் சக்ஸஸ் அகாடமி பயாலஜி ரிவிஷன் டெஸ்ட் நைன்த் அதோட ஆன்சர்க்கே தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோவில் எல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள நூக்கன் கார்னர் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் நமக்கு கவர் ஆகிருச்சு இன்னும் சில வீடியோக்களில் நமக்கு பயாலஜி ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவெலாம் நீங்கள் ஒரு ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பெம்கள் தான் இந்த ஜிம்னோஸ்பெம்கள் தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இதுவரை கண்டறியப்பட்ட அந்த தாவர சிற்றினங்களின் எண்ணிக்கையில் ஆஞ்சியோஸ்பெம்கள் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு இருக்குது ஓகே ஆனால் நம்ம ஜிம்னோஸ்பெம்கள் ஒன்லி செவன்டி நைன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் திறந்த விதை தாவரங்களான இந்த ஜிம்னோஸ்பம்கள் இவைகளில் மலர்களும் கனிகளும் தோன்றுவதில்லை பெரும்பாலானவை வந்து அழகு தாவரங்களாக தான் இருக்கும் நர்சரி கார்டனில் வச்சுருப்பாங்களே அந்த டைப் தாவரங்களாக தான் இருக்கும் இந்த ஜிம்னோஸ்பம்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் உட்கருவிற்கு வெளியே டிஎன்ஏவை பெற்றுள்ள செல் நுண்ணுறுப்புகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க ஓகே பொதுவாக டிஎன்ஏ அப்படிங்கிறது உட்கருவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் ஆனால் மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்க நீங்கத்தில் மட்டும் இந்த டிஎன்ஏ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் பாருங்கள் ஏரன் கைமா செல்கள் எந்த வகை தாவரங்களில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க தாவரங்களில் தான் இந்த ஏரன் கைமா செல்கள் இருக்கும் நீர்த்தாவரங்களில் பாரன் கைமா செல்கள் காற்றிடை பகுதியை கொண்டுள்ளதால் அவற்றிற்கு ஏரன் கைமா என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபாரன் கைமா செல்கள் தான் ஆனால் உள்ளே வந்து காற்று பைகள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் அது பேர் ஏரன் கைமா அப்படின்னு மாறிடுது இவை நீர் தாவரங்களின் எடையை குறைத்து நீரில் மிதக்க செய்து நீர்த்தாவரங்களில் அதான் இதோட பணி ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் உடல் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இயங்காத தசை எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட்டு இந்த தசை திசிறுகளை அது மூன்று வகைப்படும் அமைப்பு இருப்பிடம் மற்றும் செயல்பாடுகளை பொறுத்து மூன்று வகையா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசை அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மென் தசை அல்லது வரியற்ற தசை அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட் ஒன் வந்து இதய தசை இதுதான் மூன்று வகைகள் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உடல் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இயங்காத தசை எது அப்படின்னு கேட்குறாங்க அது மென் தசை வரியற்ற தசை இயங்கு தசை இந்த மூணும் ஒரே பேர் தான் அதுதான் இங்கே நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க இந்த மென் தசை அப்படின்னா என்னென்னா இந்த தசைநார்கள் எந்த விதமான கோடுகளையோ வரிகளையோ பெற்றிருக்காது எனவே இவை மென்மையான வரியற்ற தசை எனப்படும் இவை உடல் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இயங்குவதில்லை அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஓகே எனவே இவற்றை இயங்கு தசைகள் என்றும் அழைக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேனீட்களின் நடன அசைவை விலக்கி நோபல் பரிசு பெற்றவர் இதுக்கு ஆன்சர் கார்ல் வான் அந்த சயின்டிஸ்ட் தான் இந்த தேனீட்களின் நடன அசைவை விலக்கி நோபல் பரிசு பெற்றார் வாங்க காயமடைந்த உடல் பகுதியில் இருந்து உடல் பாகங்கள் மற்றும் திசுக்கள் மறு வளர்ச்சி அடைவது டேஸ் எனப்படும் அப்படின்னா இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பள்ளிகளை சொல்லலாம் பள்ளிகளோட அந்த வால் எங்கேயாவது ஜன்னல் ஓரம் கதவுகள் இடுக்கில் மாட்டும்போது அது தனது வாழை தானே துண்டிச்சிட்டு போயிடும் ஏன்னா திரும்ப வந்து நான் ஒரு இரண்டு மாதங்களில் அது அதனோட வாழ் முழு வளர்ச்சி அடைந்து விடும் பள்ளிகள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஊர்வன இருவாழ்விகள் ஸ்டார் ஃபிஷ்ஷு ஹைட்ரா இதிலெல்லாம் அந்த இழப்பு மீட்டல் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து உயிரினங்களும் இந்த இழப்பு மீட்டல் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்க தான் செய்யுது செவன்த் கொஸ்டின் பாருங்கள் எந்த செல்பகுப்பில் குறுக்கே கலத்தல் நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் மியாசிஸ் குன்றல் பகுப்பு தான் இவ்வகை செல்பகுப்பு இன செல்களை அல்லது கேமிட்டுகளை உருவாக்குகிறது இது முக்கியமான பாயிண்ட் இவை குன்றல் பகுப்பு எனவும் அழைக்கப்படும் இந்த மியாசிஸ் குன்றல் பகுப்பு தான் மியாசிஸ் குன்றல் பகுப்பு அப்படின்னே சொல்கிறாங்க ஏனெனில் குரோமோசோம் எண்ணிக்கை இருமய டூ என் நிலையிலிருந்து ஒருமய என் நிலையாக குறைக்கப்படும் எக்ஸ் வடிவ குரோமேடிட்டுகள் முறிவுற்று மற்றொன்றுடன் பரிமாறி கொள்ளப்படுகிறது இது குறுக்கதிர் மாற்றம் இங்கிலீஷில் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது குறுக்கே கலத்தல் நிகழ்வு எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முக்கியமானது பார்த்துங்க எயித்து கொஸ்டின் பாருங்கள் நாடா புழுக்களில் வயதான பழுத்த கண்டங்கள் உடலில் இருந்து தனியாக பிரிந்து அழியும் செயலின் பெயர் அப்படின்னா அபோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட மீனிங் என்னன்னா தற்சிதைவு ஓகே அதோட பழுத்த கண்டங்கள் வந்து தனியாக பிரிந்து விழுந்து அழியும் ஓகே இது ஏறக்குறைய நம்ம இழப்பு மீட்டல் மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காயமடைந்த திசுக்களை பழுது பார்ப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அதுக்கு ஆன்சர் சிற்றடை தான் முறையான இணைப்பு திசு இரண்டு வகைப்படும் ஒன்று சிற்றிடை விளையம் மற்றொன்று கொழுப்பு திசு அப்படின்னு சொல்லுவாங்க இது தோலை தசையுடன் இணைக்கிறது உறுப்புகளின் உட்புற இடைவெளியை நிரப்புகிறது மேலும் இது காயமடைந்த திசுகளை பழுது பார்ப்பதோடு தோலை அடித்தளசையுடன் பொருத்துகிறது இது எல்லா வேலையும் இந்த சிற்றடை விளையம் அதுதான் செய்யுது டென்த் கொஸ்டின் பாருங்க காயங்கள் வறண்டு போதல் மற்றும் கிருமிகள் புகுதலில் இருந்து உடலை பாதுகாக்கும் எபிதீலியம் எது அப்படின்னு கேட்குறாங்க எபித்தீலியத்தில் பல வகைகள் இருந்தாலும் இந்த செயலை செய்கிறது அப்படின்னா தட்டை எபிதீலியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டை எபிதீலியம் தட்டையான செல்களால் ஆனது வாய்க்குழி இரத்த நாளங்கள் நாக்கு நுரையீரலின் நுண்காற்றுப்பைகள் ஆகியவற்றில் மென்மையான பூச்சாக உள்ளது இந்த தட்டை எபிதீலியம் மேலும் வடிகட்டுதலிலும் உதவி புரிகிறது மைட்டோகாண்ட்ரியாவின் எப்பகுதியில் ஆக்சிகரண பாஸ்பாரிகரணம் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கிறிஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வு விரல்கள் ஒத்த நீர்ச்சிகளாக மேட்ரிக்ஸ் நோக்கி உட்புறமாக உள்ளது ஓகே இது நீங்கள் அந்த மைக்ரோகான் இமேஜ் பார்த்துக்கிட்டே இதை படிச்சிங்க நல்லா புரியும் இவை கிறிஸ்டே எனப்படுகிறது இவை பரப்பளவை அதிகரிக்கிறது பல நொதிகளையும் பெற்றிருக்கிறது இந்த கிறிஸ்டே கிறிஸ்டாவில் பல நுண்ணிய டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் காணப்படுகிறது இவை ஆக்சிசோம்கள் அல்லது ஒன் துகள்கள் எனப்படும் முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க கிறிஸ்டாவில் பல நுண்ணிய டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் காணப்படுகின்றன இவை ஆக்ஸிசோம்கள் அல்லது ஒன் துகள்கள் எனப்படும் அதையும் பார்த்துங்க டுவெல்த்து கொஸ்டின் பாருங்கள் எலும்பு செல் புதுப்பிக்க ஆகும் காலம் அப்படின்னு கேட்குறாங்க எலும்பு செல் புதுப்பிக்க ஆகும் காலம் அப்படின்னா பத்து வருடங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தோல் செல்கள் இருக்குது பாருங்கள் அது ரெண்டு வாரத்திலே புதுப்பிக்கும் கல்லீரல் செல் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ஆர்பிசி அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் அதுபோல் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது அதையும் பார்த்துக்குங்க தேர்ட்டீன்த் கொஸ்டின் பாருங்க விளக்கு தூரிகை குரோமசோம் மீன்களின் எந்த செல்களில் காணப்படுகிறது அப்படின்னு நான் எப்பயுமே சொல்றது போல செல்களோட வடிவம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலே அது கண்டிப்பாக கொஸ்டின் ரைஸ் ஆகிற ஏரியாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உணவினை தாவர இலைகளில் இருந்து சேமிப்பு உறுப்புகளுக்கு இடமாற்றம் செய்வது எது அப்படின்னு கேட்குறாங்க சல்லடை குழாய் கூறுகள் தான் தாவர இலைகளிலிருந்து சேமிப்பு உறுப்புகள் உறுப்பு என்பது வேர்களாக இருக்கலாம் தண்டுகளாக இருக்கலாம் கனிகளாக இருக்கலாம் அந்த இடத்துக்கு உணவினை இடமாற்றம் செய்வது இந்த சல்லடை குழாய் கூறுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிப்டீன்த் கொஸ்டின் பாருங்க குடற்புழு நீக்க தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க பிப்ரவரி டென்னை தான் குடற்புழு நீக்க தினம் அப்படின்னு சொல்லுவாங்க டிவார்மிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த அப்போது பள்ளிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறுவர்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஃபெப்ரவரி டென்த் அன்னைக்கு அது என்ன அப்படின்னா அல்பண்டாசோல் அப்படிங்கிற டேப்லெட் எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டீன்த் பாருங்க இரவில் திறந்த நிலையிலும் பகலில் மூடிய நிலையிலும் மலர்கள் காணப்படும் தாவரம் எது அப்படின்னா ஐஃபோமியா ஆல்பா அப்படிங்கிற தாவரம் தான் அதனால தான் இதை நிலவு மலர் தாவரம் இல்லைன்னா ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல டாராக்சம் அபிசினேஸ் டான்டிலியான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ற தாவரத்தின் மலர்கள் காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பாத்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கணுக்காளிகளின் உடற்குழியானது எந்த திரவத்தால் அத பிராக்கெட்ல ரத்தம்னு கொடுத்துருக்காம பாருங்க நம்ம திரவம் சொல்கிறோம் அந்த விலங்குகளுக்கு அதான் ரத்தம் நிரப்பப்பட்டுள்ளது அப்படின்னா ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க கணுக்காலிகளில் திறந்த வகை ரத்த ஓட்டம் காணப்படுகிறது நன்கு வரையறுக்கப்பட்ட ரத்த குழல்கள் இல்லை கணுக்காலிகள் மிகவும் பழமையானதும் அதிக எண்ணிக்கையிலான மிகப்பெரிய தொகுதியாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் பாத்துங்க எயிட்டீன் கொஸ்டின் பாருங்க மனிதர்களுடனான தொடர்பு ஆளுமை பண்புகளை கொண்ட முதுகு நான் அற்ற உயிர் எது அப்படின்னா ஆக்டோபஸ் தான் ஓகே உணர்ச்சி ஆளுமை அறிவாற்றல் தன் விழிப்புணர்வு தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகு நான் அற்ற உயிரி அப்படின்னா ஆக்டோபஸ் தான் இவைகளை பற்றிய ஒரு யூகமானது ஒருவேளை மனிதர்கள் புவியில் இல்லை என்றால் இவை தான் புவியின் மீது ஆதிக்க செலுத்தும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பூமியில மனிதர்கள் தோன்றாமல் போயிருந்தால் இந்த உலகை ஆளுவது யாராக இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வர நேரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டோபஸை வச்சு தான் அந்த ஆறு இடம் சொல்லுவாங்க எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு அது பல நேரங்களில் நைன்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்னு நைன்டீன்த் கொஸ்டின் வாங்க வெக்சிலரி இதழ் எந்த குடும்பத்தின் சிறப்பமைவு அப்படின்னு கேட்குறாங்க என் பேபேசி குடும்பத்தில் தான் இந்த வெக்சிலரி இதழ் அமைவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இந்த இதழ் அமைவு அப்படின்னா என்னென்னா புள்ளி இதழ்களும் அள்ளி இதழ்களும் மலரின் மொட்டில் அமைந்திருக்கும் அந்த முறையை தான் இதழ் அமைவு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா தொடு இதழமைவு திருகு இதழமைவு அடுக்கு இதழமைவு குவின்சியல் இதழமைவு வெக்சிலரி இதழமைவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெக்சிலரி இதழமைவு அப்படிங்கன்னா இறங்கு தழுவு இதழமைவு அப்படின்னு தமிழில் அதுக்கு மீனிங் எடுத்துக்காட்டான தாவரம்னா பட்டாணி பீன்ஸு தான் இதற்கு எடுத்துக்காட்டானது இது ஒரு முக்கியமான கொஸ்டின்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மிக உயரமான தாவர வகைகள் காணப்படும் தாவர பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க டைக்காட்டுகள் தான் டைக்காட்டுகள்னால் ஒன்றும் கிடையாது இருவித்திலை தாவரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இரு வித்தலை தாவரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்திலை தாவரங்களை விட நீண்ட தண்டு பகுதி ஆழமான பகுதி எல்லாம் பெற்று இருக்கும் தான் மிக உயரமாக வளரும் தாவர வகைகளாக டைகாட்டுகள் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முதுகெலும்பிகளில் முதல் வெப்பரத்த உயிர் என கருதப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க பறவைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வெப்பரத்த விலங்குகள் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாது தனது உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளாது ஓகே குளிர் ரத்த பிராணிகள் தான் அவ்வாறு மாற்றிக்கொள்ளும் அதனால தான் அந்த வெப்பரத்த பிராணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா விட்டு இடம் பெயரும் பறவைகள் பாலூட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா இடம்பெயர்தல் மேற்கொள்ளும் பறவைகள் இடம்பெயர்றது அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வலசை போதல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால தான் இந்த விலங்குகளில் வலசை போதல் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க வேர் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னா ஆக்ஸின் ஆக்சின் அப்படிங்கிற வார்த்தைக்கே டு குரோ அப்படிங்கிறது தான் மீனிங் தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆக்ஸின் தான் வேர் மற்றும் தண்டின் நுனிப்பகுதியில் பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து நீட்சி பகுதிக்கு நகரும் இந்த ஆக்சின் ஆக்சின் என்ற சொல்லை கால் அண்ட் ஹாஜன் ஸ்மித் என்ற சயின்டிஸ்ட் தான் அறிமுகம் செய்தனர் வென்ட் என்ற தாவரவியல் அறிஞர் தனது அவினா முளைக்குறுத்து உரை சோதனை மூலம் இந்த ஆக்ஸின் இருப்பதை உறுதி செய்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தண்டு வடத்தில் எத்தனை இணை தண்டு வட நரம்புகள் உள்ளன அப்படின்னா முப்பத்தி ஓரு இணை இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் பாத்துங்க தாவர உறுப்புகளுக்கு வலிமையை அளிப்பது எது அப்படின்னா கோலன் கைமா செல்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பாரன் கைமா திசுக்கள் மீது ஒளிப்படும் போது அவை பசுங்க நிகத்தை உற்பத்தி செய்யும் செயல் அப்படின்னா குளோரன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதுவரை நாம் பார்த்தது பயாலஜி ரிவிஷன் டெஸ்ட் நைன்த்தோட கீ தான் பார்த்தோம் ஒன் டூ எயிட் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்